எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நவராத்திரி சீரிஸோட டே ஆரஞ்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஊர்ல இல்லை, வெளியில இருக்கேன். ஸோ இங்க வந்து ஒரு கோவிலுக்கு கிளம்புறதுக்கான ஒரு கெட் ரெடி வித் மீ தான். அண்ட் நான் இன்னைக்கு ஒரு ஆரஞ்சு கலர் அவுட்ஃபிட் போட்டிருக்கேன். அவுட்ஃபிட் வந்து மீஷோல இருந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சைட்ல கொடுக்குறேன். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க கண்டிப்பா செக் பண்ணலாம். இந்த ட்ராவல்ல நான் கேரி பண்ண ரெண்டே ரெண்டு பவுச் வந்து இது ரெண்டும் தான். ஸோ இது வந்து ஸ்கின் கேர், இது வந்து மேக்கப். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷும் பண்ணியிருக்கேன். தலைமுடி இன்னும் காயலை. ஸோ நம்ம மேக்கப் முடிக்கும் போது வந்து ஹேர் ட்ரை ஆச்சு. அடுத்தது ஒரு மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் லெமன்ல இருந்து ரைஸ் வாட்டர் நயாசனமைட் ஜெல் க்ரீம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்தாலே நிறைய வருது. இந்த கன்சிஸ்டன்சியில தான் இருக்கு. ஆக்சுவலி இங்கே லைட்டிங் எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு விண்டோ முன்னாடி இருந்துட்டு ஒரு ஃபேடான ஒரு சன்லைட்ல வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அவுட்புட் இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய பேக்கெட் ட்ரை பண்ணலாம் போல இருக்கு. அடுத்தது இந்த மினி சன்ஸ்கிரீன் பிளம்ல இருந்து, இது வந்து அலரானிக் ஆக்வா லைட் சன்ஸ்கிரீன் SPF 50 PA++. ஓகேவா, பின்னாடி கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கும். சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன். இந்த சன்ஸ்கிரீன் லைட்டா ஒயிட் கேஸ் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தெரியல. ஸோ சன்ஸ்கிரீனும் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆகுது பிளெண்ட் ஆகுறதுக்கு. பேக்ரவுண்ட்ல என்ன நாய்ஸ் உங்களுக்கு கேக்குதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஸோ எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. லிப் பாம் ஓகேவா, செபாமேட்ல இருந்து ஒரு லிப் பாம். அண்ட் என்கிட்ட வந்து ரெடி ஆகுறதுக்கு மிரர் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து இந்த காம்பாக்ட் எடுத்துருக்கேன். காம்பாக்டுக்கு பின்னாடி இந்த மிரர் இருக்குல்ல, இதை தான் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஃபுல் மேக்கப்பே பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம வந்து ட்ராவலில் தேவைப்பட்டுச்சுன்னா கன்சிலர்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் இன்னைக்கு வந்து கன்சிலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் கன்சிலருக்கு எந்த ப்ரஷ்ஷும் எடுத்துகிட்டு வரல. ஸோ என்னோட ரிங் ஃபிங்கரில் ப்ராடக்ட் எடுத்து லைட்டாக நம்ம வந்து ட்ராவலுக்கு வந்து எதுக்குமே தனியாக ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இதுலேயே ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும்ல, அது இதுக்கு மேல நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்க ஒரே ப்ரஷ் வந்து இந்த பவுடர் ப்ரஷ் தான். அந்த பவுடர் ப்ரஷ் வச்சு இதெல்லாம் அந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீனோட க்ளோ தான். அண்ட் இப்போ வந்து நான் இந்த கன்சீலர் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் தான். நீங்கள் அவங்கள வந்து பொறுத்துட்டு தான் பார்த்தாகணும். ஓகே, அடுத்து வந்து ப்ளஷ். ப்ளஷ்க்கும் இந்த குட்டி மேபிலின்ல இருந்து சொல்றேன், இது குட்டி இந்த மேபிலின்ல இருந்து இந்த ப்ளஷ் தான். ஸோ அதை இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து வச்சிருக்க முடியாது. நம்ம கண்காணிக்கலே வச்சிருக்கலன்னா ரொம்ப கெட்டவே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நம்ம எடுத்துட்டு வந்ததுல மேஜர் ஃபேஸ் மேக்கப் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. வேற எதுவும் கொண்டு வரல. அண்ட் நம்ம வந்து இந்த ப்ளஷே வச்சு லைட்டா ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் ப்ராடக்ட்டும் இல்லை என்கிட்ட இன்னைக்கு. அண்ட் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ரிசார்ட் ஐலைனர்லாம் போட மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் வந்து அதனால ஐலைனர் எடுத்துட்டு வரல. பட் ஒரு மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஐ மட்டும் ஒரு மாதிரி எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐலைனர் இல்லாதனால. ஸோ நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து கலந்து வாங்கிக்கலாம். ருத்ராட்சம் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா. அதுக்குள்ளே நம்ம வந்து லிப் மேக்கப் பண்ணிடலாம். லிப் மேக்கப் ஒரு லிப் லைனர் அவ எல்லாமே எடுத்துட்டு வந்திருப்பா. ஹலோ, ஒரு ஐலைனர் கடன் கொடுங்களேன். ஒரு ஐலைனர் கிடைச்சிருச்சு. சில விஷயம் நம்ம மறந்தாலும் நம்ம கூட நம்ம வரும்போது ப்ராப்ளம் இல்லை, அவங்க கேரி பண்ணிப்பாங்க. காஜல் வேணும்னாலும் கடன் வாங்கியிருக்கலாம், வச்சிருப்பா. வேண்டாம். அடுத்து நம்ம வந்து ஐப்ரோவும் ஃபில் பண்ணிட்டோம்னா மேக்கப் வந்துட்டு ஆயிடுச்சு. ஐப்ரோக்கு நான் வேற எந்த ப்ராடக்ட்டும் எடுத்துட்டு வரல. ஏன்னா நம்ம வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம்னா அதுக்கு ஒரு ப்ரஷ் வேணும். ஸோ கஷ்டம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரே பென்சில் ப்ராடக்டாக எடுத்திருந்தோம், அதுக்கு பின்னாடியே ஸ்கூலையும் இருக்கு, அது எல்லாமே பிளெண்ட் பண்ணிட்டோம். இனி எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் என்னோட ஃபைனல் அவுட்புட்டை வந்து காட்டுறேன்.